என்டி நந்தினி என்னடி காலையிலேயே ராசி பலனெல்லாம் படிக்க ஏண்டி இந்த காலத்துல இன்ன மாதிரி இதெல்லாம் நம்புற என்னக்கா பண்றது எதையாவது குடிக்கணும் போல இருக்குது இல்ல யாரையாவது அடிக்கணும் போல இருக்குது காலையிலேயே நீ போட்டு கொடுத்த ஆர் லெக்ஸ குடிச்சு முடிச்சாச்சு அடிக்க முடியாது யாரையும் அதான் சரி நியூஸ் பேப்பர் கிடக்குது ராசி பலனை படிப்பண்ட்டு படிச்சிட்டு இருக்கறேன்க்கா எப்பா

எனக்கடி எனக்கடி நீ நாள் படி கேவலமா இருக்கும் பின்ன எனக்கா ஆமா அது கடக்கட்டும் நான் ஒரு ராசி பலன் படிச்ச நிட்டு என்ன இவ்வளவு கேவலமா திட்டுறீங்க ஆனா நீங்க மட்டும் அந்த முனியம்மாவுக்கு பரிகாரன்ற பேர்ல மூணு நாள் ஆக்கி போட்டீங்களே அதுக்கு பேர் என்ன அத்தை அத்தை நந்தினி சொன்னதெல்லாம் கேட்ட இல்லத்து இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லையும் அதால இன்னைக்கு நான் வெளித்தெருக்கு போக மாட்டேன் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நான் படுகின்ற கட்டளையில் போய் இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு தூங்க போறத்த என்ன என்ன எழுப்பாத எந்த ஒரு வேலையும் வாங்காதத்த என் சின்ன பொண்ணு என் சின்ன பொண்ணு உனக்கு விஷயம் தெரியுமா டி உம் பாரு இழுத்து போத்தி படுத்து தூங்கனக்கா விட்டுடுவாங்களா என்ன உன் கெட்ட நேரம் தேடி வருது பாரு சொல்லுமாலா என்னாச்சி ஐயோ எக்கா என்னன்னாவோ நடந்து போச்சுக்கா என்னன்னாவோ நடந்து போச்சு ஆத்திரையெல்லாம் கலக்கலத்தை அவ என்னை ஏமாற்றிட்டான்ற ஆத்திரத்தில் ஒரே ஒரு மாத்திரை தான் கலந்து கொடுத்த அந்த ஒரு மாத்திரை உள்ள போய் பெருசாக ஒன்று ஆயிருக்காதத்தை வயிற்று சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வயிற்றுல போயிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்று ஆகியிருக்காதத்தை இதுல வேற இருக்குது ஒரு எப்பா பாரு சொத்து 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 தானடி உனக்கு வேணும் நந்தினிக்கு புள்ள பிறக்கட்டும் அவளுக்கு புள்ள பிறந்த கையோட சொத்தை ரெண்டா பிரிச்சு உங்க ரெண்டு பேர் கையில கொடுத்துட்டு வீட்டையே ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டு நான் எங்கயாவது போய் தொலைறேன்டி உங்களால எனக்கு நிம்மதி கிடையாது அப்பா போதும் இனிமே நீ என்கிட்ட பேசாத எப்பமே நீ என்கிட்ட பேசாத நானோ ஏதோ சின்ன பொண்ணு இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டே இருக்கறா அவ முன்ன மாதிரி கிடையாது ரொம்ப மாறிட்டா குடும்பத்தல நல்ல பாப்பா பாவே எல்லastype சரி பண்ணிக்க வா மாறிடுவா நினைச்சு பொறுமையா போயிட்டு இருந்தேன் ஆனா நீ எப்ப இன்னொருத்திக்கு இந்த மாதிரி மாத்திரை கொடுக்கற அளவுக்கு வந்தியோ அப்பவே உன்ன பத்தி நான் புரிஞ்சிக்கிட்டேன்டி இப்படி பட்டவ இன்ன என்ன வேணா பண்ணுவ நீ அவளுக்கு தேடி மாத்திரை கலந்து கொடுத்துவ நாளைக்கு நான் அம்மா போதும் 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 நிறுத்து நானாவது ஒரு தடவை சொன்னேன் நீ இத்தனை தடவை சொல்ற நீயே சொல்லி கொடுத்து அவளை செய்ய சொன்னாலும் செய்ய சொல்லுவடி நீ ஒன்ன சாதாரண ஆளு கிடையாது ஏதோ ஒரு கோவத்துல ஒரு பேச்சுக்கு சொல்லிட்ட அவ கூட சும்மா இருக்கறா இவ என்ன உசுப்பிட்டி உசுப்பிட்டி விடுறா உட்டக்க கள்ள தூக்கி வந்து கொடுத்து போடுன்னு சொல்லுவா போல இருக்குதே சின்ன பண்ணக்கா அழாத விடுக்கா அத சொல்லிச்சே எனக்கு குழந்தை பிறந்தானே சொத்து ரெண்டா திருச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டே அப்புறம் எதுக்கு அழுறே என்ன ஒரு மாசமா ஒன்றரை மாசமா பொறுத்து அடச்சிக் வாயை மூடுடி நேரங்காலம் தெரியமைவ(){} ஒருத்தி. ஏமாலா? உண்மையே இல்லை அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிக்கறாங்கடாடி. அட ஆமா சின்னப் பொண்ணே நான் பொய்யா அவங்க அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னே தெரியல. நீ போய் சொல்லி கையட கூட்டிட்டு வாடி அவளை போய் ஒரு எட்டு பார்த்து என்ன எதென்ன பார்த்துட்டு வரலாம் வா சின்ன பொண்ணே. போய் என்ன எதுன்னு பாத்துக்கிட்டு வருவோம் எப்படி மாலா ஒரே ஒரு மாத்திர தாண்டி கொடுத்த சும்மா வயித்தை கலக்கிட்டு விட்டுடும் அவ உடம்புக்கெல்லாம் ஒண்ணு ஆபாத நிட்டு இது என்னடி இப்படி ஆயிருக்கு எனக்கும் தெரியல சின்ன பண்ணே இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வாங்க எல்லாரும் போய் ஒரு பார்த்துட்டு என்ன எதுன்னு வருவோம் ஏண்டி நந்தினி நீ கூட ஏண்டி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சின்ன நீ ஒண்ணு பயப்படாத பத்திரமா போயிடு வா அதன் கலாகா மாலாகா மரிகளந்தக்க எல்லாம் இருக்கறங்களே நான் வேற நம்ம ஆன்ட்டி அனுப்பி வைக்கிறேன் அப்போ நீ வரலையடி இல்லக்கா ஒருவேளை அக்கா உமேல கேஸ் கேஸ் கொடுத்துச்சுனா அந்த ஜாமில் எடுக்கணலக்கா அதால நான் இங்க இருந்து ஜாமில் எடுக்கிற வேலைய எல்லாம் பாத்துக்கறேன்டா நீ போயிடு வாக்கா கேஸ் கேஸ் கொடுப்பாளா என்னடி கேஸ் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு நான் என்னடி பண்ணே ஏய் மாலா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி வா போய் என்ன எதுன்னு கட்டடி வாயக்கட்டடி வயிற்றுக்கட்டடினா கேக்கறதில்லை எவ எதை கொடுத்தாலும் வேணான்னு ஒதுக்கறதில்லை ஓசிலை கிடச்சா போதும் எல்லாத்தையும் வாங்கி வயித்துல ரொப்பிக்கிறது அப்புறம் என்ன ஆகும் இப்படித்தான் ஆகும் வீட்டில் இன்னும் இல்லை என் பிள்ளை மாடு மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்டுறான் அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு முடியல சோம்பேறி கழுத

இந்த நிலைமையே இவளுக்கு பாட்டு கேட்குது பாட்டு

சொத்தியும் வீணா போன சொத்தியும் போடும் இந்த கேத்தரினா இவ்வளோ விசுவாசியா இருக்கிறா இவ மட்டும் சுடுசோறும் சோறும் போட்டானா அவளை கையிலே பிடிக்க முடியாது போல இருக்குதே என்ன நடிப்பு நடிக்கிறா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டனே தப்பு பண்ணிட்டே அவ எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்திடு உனக்கு எஞ்சி கேக்குற என்ன படி வாங்கிடாத எப்படியாவது காப்பாத்திடு நீ மட்டும் இந்த உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டா நீ மட்டும் இந்த உயிரை காப்பாத்தி என் கையில கொடுத்துட்டா தோனிக்கிறாளே இந்த கேத்துறீனா இவளுக்கு ஒரு மொட்டைய போட்டு ஒரு அழக குத்தி அவளை மிதிக்க வச்சு அங்க விட்டு போன பரிகாரத்தை இங்க முடிச்சுக்கிறப்பா அந்த உயிரை காப்பாத்தி என் கையில கொடுத்துடும்பா என்ன சத்தம் இங்க என்ன சத்தம் எதுக்கு இவள கூட்டம் ஏமா கொஞ்சம் தள்ளிப்போமா டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா உங்க கையை காலா நினைச்சு கேட்குறேன் அதோ படுத்துட்டு கிடக்குதே அந்த உயிர் அந்த உயிரை எப்படியாவது ஐயா அது சாதாரண உயிர் இல்லையா எனக்கு கடைசி வரைக்கும் தேவையான ஒரு உயிர் அந்த உயிரை எப்படியாவது காப்பாத்திடுங்க ஐயா என் உடம்புல இருந்து எத்தனை லிட்டர் ரத்தம் வேணும் எடுத்துக்கோங்க ஐயா டாக்டர் ஐயா எடுத்துக்கோங்க எடுத்து அந்த உயிரை எப்படியாவது ஐயா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு உயிருக்கு வெறும் குழுக்கோச ஏத்துறீங்களே உங்களுக்கு மனசாச்சு இல்ல ரத்த ஏத்துங்க யாப்பதாயா பொழைக்கும் ஏன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணும் எடுத்துக்கோங்க ஏமா வாய முடுமா ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு நான் டாக்டரா இருக்கிறேன்னு பாக்குறேன் இல்லன்னா கண்ணா பின்னா திட்டிடுவோம் பாத்துக்கோ கண்ணா பின்னா திட்டிடுவீங்களா ஏன் டாக்டரே ஒரு உயிர் அங்க போராடிட்டு கிடக்குது உங்களுக்கு சாதாரணமா போச்சு உயிர்ன்றது உயிர் என்றது பின்ன அந்த அம்மா கண்ணா பின்னான்னு கண்ட கண்டதெல்லாம் தின்னுட்டு வந்து செரிக்காம படுத்துட்டு கிடக்கும் வயித்தாலி வாயாலையும் போய்க்குனு அதுக்கு குளுக்கோஸ் ஏத்துறது பெரிய விஷயம் இதுல ரத்தம் வேற ஏத்தனமா ரத்தம் அது கொடுக்கும் பத்து பேருக்கு ரத்தம் போமா ஏமா முனியம்மா உனக்கு ஒன்னும் இல்லம்மா மூணு நாளா வெறும் கரிசோரா தின்னுக்குற அது உனக்கு ஜீரணமாகாம போயிருக்கு வயிற்றுக்கு அளவுக்கு அதிகமா தின்னதால வயிறு கோளராயிருக்குது ஒரு மூணு நாளைக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறேன் பயித்த காய போடு கஞ்ச தவிர எதுவும் குடிக்காத மறுபடியும் சொல்றமா காரமான சாப்பாடு கறி சாப்பாடு இப்படி மூணு நீ சாப்பிடவே கஞ்சி கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும் முதல்ல இந்த கழட்டுமா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சீரியஸா இருக்குது அவங்களுக்கு மாட்டி இருந்த மாஸ்க தூக்கிட்டு வந்து நீ போட்டுக்கிற அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ கொலக்கேஸ்ல உள்ள போயிடுவோமா நீ நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்